வெல்கம் டு டிஎஸ் மேக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் NMMS NTSE TRUST மாதிரியான எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் கேட்குற மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு கொஷின்ஸ்லாம் கேட்குற டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 4 வீடியோ. ஆல்ரெடி வந்து 3 வீடியோஸ் போட்டிருக்கோம். பார்ட் 1ல் பேசிக் டைரக்ஷன் கொஷின்ஸும், பார்ட் 2ல் பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண டைரக்ஷன் கொஷின்ஸும், அண்ட் பார்ட் 3ல் வந்து ஆங்கிள் பேஸ் பண்ண டைரக்ஷன் கொஷின்ஸும் பார்த்தோம். இப்போ வாங்க பார்ட் 4 வீடியோ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாக், அதாவது டைமை யூஸ் பண்ணி வர டைரக்ஷன் ப்ராப்ளம்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். அ கிளாக் இஸ் ஸோ பிளேஸ்ட் தட் அட் 4:30. ஸோ இந்த கிளாக்கில் 4:30 நான் வந்து மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? டைம் வந்து 4:30 மார்க் பண்ணுறேன். ஸோ சென்ட்ரல் பாயிண்ட்லேருந்து மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ 4:30 மீன்ஸ் 4க்கு நேராக இந்த சின்ன முள் இருக்கும், 30 மீன்ஸ் 6க்கு நேராக அந்த பெரிய முள் இருக்கும் இல்லைங்களா? ஸோ இந்த சின்ன முள்ளு பெரிய முள் என்னன்றத அவங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, சின்ன முள்ள என்ன சொல்லுவாங்கன்னா ஹார் ஹேண்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம், பெரிய முள்ளை வந்து மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், இட்ஸ் மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன் டுவர்ட்ஸ் ஈஸ்ட். மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன் சொல்லியிருக்காங்க. மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன்னா இந்த பெரிய முள். ஓகேங்களா? ஸோ மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஆர் ஹேண்ட் பாயிண்ட் தான் சொல்லுவாங்க. சின்ன முள் பெரிய முள்ன்னு சொல்லி நம்மளுக்கு பழகிடுச்சு இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இது பெரிய முள்ன்றது மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டு, சின்ன முள்ன்றது ஆர் ஹேண்ட் பாயிண்ட்டு. ஸோ நம்மளுக்கு கொஷினில் மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன் வந்து ஈஸ்ட் சைடு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டுக்கு நான் ஈஸ்ட் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இன் விச் டைரக்ஷன் இட்ஸ் ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன். ஸோ இந்த ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் வந்து கொஷின். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எப்பயுமே டைரக்ஷன் மேப்பில் எப்படி இருக்கும், ஈஸ்ட் இங்கே மார்க் பண்ணுவோம், வெஸ்ட்டு, நார்த்து, சவுத் இப்படி மார்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக வெஸ்ட் இருக்கும். அப்போது இங்கே ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இந்த சைடு என்ன இருக்கும், வெஸ்ட்டு தான் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எப்பயுமே ஈஸ்ட்டு வெஸ்ட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து நார்த்து இங்கே சவுத்து போடுவோம் இல்லையா? ஸோ உங்களோட கிளாக்கை வந்து நம்ம இப்படி திருப்பி பார்த்துக்கலாம் ஒரு ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஈஸ்ட்டு இங்கே வெஸ்ட்டு அப்படின்னா இந்த சைடு என்ன இருக்கும், நார்த்து, இந்த சைடு வந்து சவுத்து இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து. ஸோ உங்களுக்கு வந்து டைரெக்ஷன் வந்து கிளியராக புரியணுன்னா நம்மளுக்கு எப்பயுமே வந்து டைரெக்ஷன் மேப் வந்து இந்த மாதிரி போடும் அப்படின்றதால நீங்கள் வந்து பேப்பர் இப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு கூட நார்த்து சவுத் வந்து மார்க் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் நம்மளுக்கு இது தான். கரெக்டுங்களா? ஸோ இது எந்த டைரெக்ஷன் இருக்குது, நார்த்துக்கும் ஈஸ்ட்டுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் நார்த் ஈஸ்ட். செகண்ட் க்வெஸ்சன், ஏ கிளாக் இஸ் ஸோ பிளேஸ்ட் தட் அட் 12:00. ஸோ கிளாக்கில் வந்து டைம் இப்போ வந்து 12:00 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12:00 மீன்ஸ் 12:00. 12:00 அப்படின்னு ஷார்ப்பாக அப்படின்னா ரெண்டு முள்ளுமே நம்மளுக்கு 12:00 தான் இருக்கும். அதாவது மினிட் ஹேண்டு பாயிண்ட்டும் அதில் தான் இருக்கும், ஆர் ஹேண்ட் பாயிண்ட் ரெண்டுமே வந்து 12:00 தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நான் மார்க் பண்ணிட்டேன். இட்ஸ் மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன் டுவர்ட்ஸ் சவுத்து. ஸோ மினிட் ஹேண்ட் பாயிண்ட் பொசிஷன் வந்து சவுத் சைடு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சவுத் சைட் ஆக்சுவலி நம்மளுக்கு ரெண்டு முள்ளுமே சவுத் சைடில் தான் இருக்குது. ஸோ நான் அது வந்து சவுத் சைட் மார்க் பண்ணிடுறேன். இன் விச் டைரக்ஷன் டஸ் இட்ஸ் ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன், இதனோட ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் எந்த சைடு இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்வியஸ்லி ரெண்டு முள்ளுமே அந்த ஒரே சைடில் இருக்கிறதால ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷனும் வந்து சவுத் சைடில் தான் இருக்கும். ஸோ இது வந்து வெரி ஈஸி க்வெஸ்சன். ஸோ ரெண்டு முள்ளுமே வந்து ஒரே சைடில் இருக்கிறதால நம்ம வந்து மற்ற டைரெக்ஷன்லாம் வந்து போட்டு பார்த்து கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே நம்மளுக்கு இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் சவுத்து. தேர்ட் க்வெஸ்சன், ரவி புட் ஹீஸ் டைம் பீஸ் ஆன் த டேபிள் இன் சச் அ வே தட் அட் 6 PM. ஸோ 6 PM வந்து இப்போ வால் கிளாக்கில் டைம் இருக்குது. ஸோ 6 PM மீன்ஸ் சின்ன முள், அதாவது வந்து ஆர் ஆன் பாயிண்ட் வந்து 6:00 இருக்கும், மின்ட் ஆன் பாயிண்ட் வந்து 12:00 இருக்கும் இல்லையா? நெக்ஸ்ட்டு ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் டு நார்த்து. ஸோ அதில் வந்து ஹார் ஆன் பாயிண்ட் பொசிஷன் வந்து நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே. இன் விச் டைரக்ஷன் த மினிட் ஹேண்ட் பாயிண்ட் வில் அட் 9:15. ஸோ 9:15 வரும்போது மினிட் ஹேண்ட் பாயிண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 9:15 அதுக்காக நம்ம மார்க் பண்ணிடலாம். 9:15 மீன்ஸ் 9:00 வந்து ஆர் ஆன் பாயிண்ட் இருக்கும், 15:00 வந்து மினிட் ஹேண்ட் பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இதில் மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டு, இதில் இது மினிட் ஹேண்ட் பாயிண்ட்டு, இது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த டைரெக்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்ஷன் மார்க் பண்ணிடலாம். எப்பயுமே வந்து நம்மளுக்கு டைரெக்ஷன் மேப் எப்படி இருக்கும், ஈஸ்ட் இந்த சைடு, வெஸ்ட்டு, நார்த்து,
சவுத் இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ ஈஸ்ட்டுக்கு ஆப்போசிட் வெஸ்ட்டு, நார்த்துக்கு ஆப்போசிட் வந்து சவுத்தாக தான் இருக்கும். அதனால் இங்கே நார்த்துக்கு ஆப்போசிட்டில் நான் இங்கே சவுத் போட்டுக்கிறேன். ஓகே. ஸோ இந்த டைரக்ஷன் மேப்பில் பாருங்கள், நார்த்து மேலே இருக்குது, சவுத்து கீழே இருக்குது. ஆனால் இதில் சவுத்து மேலே இருக்குது, நார்த் வந்து கீழே இருக்குது. அப்போ டைரக்ஷன் மாறி இருக்கிறதால ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் மாறி தான் இருக்கும். அதனால் ஈஸ்ட்டை இந்த சைடும் வெஸ்ட்டை வந்து நான் இந்த சைடும் மார்க் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ நம்மளோட கொஷின் வந்து மினிட் ஹேண்ட் பாயிண்ட் வந்து 9:15 இருக்கும்போது மினிட் ஹேண்ட் பாயிண்ட் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 9:15 இந்த டைம், இதில் மினிட் ஹேண்ட் பாயிண்ட்னா இது, இது வந்து எந்த டைரெக்ஷனில் இருக்குது, வெஸ்ட்டு. ஸோ ஆன்சர் இஸ் வெஸ்ட் டைரெக்ஷன்.